நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வேலைவாய்ப்பில் நாம் தமிழக கல்வித்துறையிலிருந்து புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிரந்தர வேலைவாய்ப்பை தான் பார்க்க போகிறோம். ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, கிளர்க்கு, லைப்ரரியன், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் உட்பட கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட பதவிகள் இருக்கதாக அறிவிச்சிருக்காங்க. எல்லாமே நிரந்தர பணியிடங்கள் தான். மொத்தமாக 125க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் இருக்கதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மினிமம் 8th முடித்தவங்க, 10th, 12th டிகிரின்னு ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியான குவாலிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் தாராளமாக அந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த பதவிகள் பார்த்தீங்கன்னா கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள அரசு வேலை சார்ந்த தகவல் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம அரசு வேலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ வரப்போகிற டிஎன்பிஎஸ்சியினுடைய குரூப் எக்ஸாம்ஸ் அல்லது விஏ அது மாதிரி ஏதாவது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாக படிக்கிறதுக்காகவே இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்மான அனகாடமி நிறைய பேட்ச் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்ச் கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு டாப் எஜுகேட்டர்ஸ்னுடைய லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியும். கம்ப்ளீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், ரெகுலராக டவுட் கிளியரிங் செஷன்ஸ் இருக்கும், அண்ட் எக்ஸாஸ்டிக் கவரேஜ் ஆஃப் சிலபஸ், ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ், வீக்லி மார்க் டெஸ்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு பேட்ச் கோர்ஸுக்கான லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிங்களோ அதுக்கான லிங்க்கில் கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். இந்த பேட்ச் கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் டவுட் இருக்கலாம். அதாவது உங்களுடைய அன்அகாடமி ஆப்பில் டிஎன்பிஎஸ்சியுடைய ப்ளஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா எந்த பேட்ச் கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புறீங்களோ அந்த பேட்ச் கோர்ஸ் செலக்ட் பண்ணிட்டு கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அதில் ஒன் மந்த்க்கான பேக்கேஜ் செலக்ட் பண்ணிட்டு ரெஃபரல் கோட் அப்படின்றதில் அரசு 10 சொல்லி ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த கோடு யூஸ் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக நீங்கள் 10% டிஸ்கவுண்ட்டும் அவைல் பண்ணிக்க முடியும். இது தவிர்த்து அன்அகாடமியில் நிறைய டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, மார்க் டெஸ்ட் சீரிஸ் இருக்குது, அப்புறம் ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. இது தவிர்த்து ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸ்காலர்ஷிப்பில் எக்ஸாம்ஸில் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணிங்கன்னா ரேங்க் 1 to 100%, 3 to 5 75% அண்ட் 6 to 10 50% ஸ்காலர்ஷிப்பும் அன்அகாடமி சேர்ந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த அனைத்துக்குமான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கும் போய் செக் பண்ணி பாருங்கள். இது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துருக்க அந்த வேலைவாய்ப்பிற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓகே, என்னென்ன பதவிகள் இருக்கப்படுது முதல்ல பார்த்தலாம். டெக்னிக்கல் ஆஃபீஸர் லைப்ரரியில் ஒரு வேகன்சி, சூப்பரன்டென்ட்டில் ஒரு வேகன்சி, ஸ்டெனோகிராஃபரில் ஒரு வேகன்சி, அசிஸ்டண்ட்டில் 8 வேகன்சி, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜென்ரலில் 14 வேகன்சி, ஜூனியர் அசிஸ்டன்ட் டெக்னிக்கலில் 4 வேகன்சி, லைப்ரரி அசிஸ்டண்ட்டில் 2 வேகன்சி, ரெக்கார்ட் கிளர்க்கில் 5, எலக்ட்ரீஷியனில் 1, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் 11 வேகன்சி, ஸ்டோர் கீப்பரில் 1 வேகன்சி, ஹெல்ப்பர் அல்லது மெசஞ்சரில் 1 வேகன்சி. ஆக மொத்தமாக 50 பணியிடங்கள், 50 வேகன்சி இருக்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து முதலாவது நோட்டிஃபிகேஷன் தான். 12 கேட்டகரியில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸான வேகன்சி டீடைல்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் இரண்டாவது நோட்டிஃபிகேஷன். இதில் என்னென்ன வேகன்சிஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரொஃபஸர், ப்ரொஃபஸரில் சைபர் ஸ்பேஸ் லா அண்ட் ஜஸ்டிஸில் ஒரு வேகன்சி, மேரிடைம் லாவில் ஒரு வேகன்சி, அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரில் தனித்தனியான கேட்டகரியிலையும் வந்துட்டு 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரில் பிஸ்னஸ் லாவில் 5, கான்ஸ்டியூஷனல் லாவில் 5, இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி லாவில் 7, இன்டர்நேஷனல் லா அண்ட் ஆர்கனைசேஷனில் 5, என்விரான்மெண்டல் லா அண்ட் லீகல் ஆர்டரில் 6, கிரிமினல் லா அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் 6, லேபர் லாவில் 3 வேகன்சி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவில் 2, ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் எஜுகேஷனில் 5, டாக்ஸேஷன் லாவில் 6, சைபர் ஸ்பேஸ் லா அண்ட் ஜஸ்டிஸில் 4, அண்ட் மேரிடைம் லாவில் 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது தவிர்த்து இன்டர் டிசிப்ளினரி ஸ்டடீஸில் இங்கிலீஷில் 2, எக்கனாமிக்ஸில் 2, சோசியாலஜியில் 1, பொலிட்டிக்கல் சயின்ஸில் 1, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 4, ஆக மொத்தமாக 75 வேகன்சி இருக்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த வேகன்சிஸ் எல்லாமே வந்துட்டு தமிழக அரசினுடைய டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் வந்து அறிவிக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான். இது ரெண்டுமே வந்துட்டு அதாவது டீச்சிங் ஸ்டாஃப்க்கான ரெக்ரூட்மெண்ட்டும் தனியாக இருக்குது, அதே போல் நான் டீச்சிங் ஸ்டாஃப்க்கான ரெக்ரூட்மெண்ட்டும் இருக்குது. ரெண்டுக்கும் தனித்தனியான நோட்டிஃபிகேஷன், தனித்தனியான அப்ளிகேஷன் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கும், போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் ஆனது ஜனவரி 19 மாலை 5:45 உங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம இதற்கான குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸை பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்குறது நான் டீச்சிங் ஸ்டாஃபுக்கான குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜ் லிமிட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, டெக்னிக்கல் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 30 உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான குவாலிஃபிகேஷனாக எனி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி படிச்சிருக்கணும், ப்ளஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும், அண்ட் 5 எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். ஓகேங்களா, தென் சூப்பரன்டென்ட் போஸ்ட் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 35 உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டிகிரி இன் எனி டிசிப்ளின் அண்ட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். அண்ட் ஸ்டெனோகிராஃபருக்கு 35 உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டிகிரி இன் எனி டிசிப்ளின், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைப்பிங்கில் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் முடிச்சிருக்கும், அதே போல் ஷார்ட் அண்ட்ல சீனியர் கிரேட் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அண்ட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். அதே போல் தான் அசிஸ்டண்ட்டுக்கும் கிட்டத்தட்ட சேம் குவாலிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி அண்ட் டைப்பிங்கில் சீனியர் கிரேட் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அண்ட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கணும், அதிகபட்சம் 35 உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் அசிஸ்டன்ட் டெக்னிக்கலுக்கும் சேம் குவாலிஃபிகேஷன், சேம் ஏஜ் லிமிட் தான். அண்ட் லைப்ரரி அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் டிகிரி இன் காமர்ஸ் அல்லது ஸ்டேட்டிஸ்டிக்ஸ், அதிகபட்சம் 40 வரை உள்ளவங்க அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அந்த ரெக்கார்டில் இருக்கு 35 உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. டைப்பிங்கில் ஜூனியர் கிரேட் இங்கிலீஷ் அண்ட் தமிழும் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கணும்.
அண்ட் எலக்ட்ரீஷியனுக்கு நீங்கள் ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியதாலே போதுமானது. அடிஷனலாக வந்துட்டு ஐடிஐயில் எலக்ட்ரீஷியன் சர்டிஃபிகேட் நீங்கள் வயர்மென்ட் ட்ரேட் படிச்சிருக்கணும் அல்லது எலக்ட்ரீஷியன் ட்ரேட் முடிச்சிருக்கணும். அதே போல் சி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருந்தால் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும், ஓகேங்களா. தென் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அதிகபட்சம் 15 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 10th பாஸ் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் அடிஷனல் டிரைவிங் இருந்தால் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, ஓகேங்களா. தென் ஸ்டோர் கீப்பருக்கு 8th பாஸ் பண்ணி சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். அதே போல் ஹெல்ப்பர் மெசஞ்சிருக்கும் 8th பாஸ் பண்ணியிருக்கணும் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். இதுக்கும் அதிகபட்சமாக 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அனைத்து பதவிகளுக்குமே விண்ணப்பிக்கான லாஸ்ட் டேட் நான் ஆல்ரெடி சொன்னது போல் January 19th தான், ஓகேங்களா. இதற்கு ஃபீஸும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஜென்ரல் கேண்டிடேட்ஸாக இருந்தாங்கன்னா 590 ரூபாயும் எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு 295 ரூபாயும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு ஃபீஸை நீங்கள் டிடி எடுத்து அனுப்புற மாதிரி, ஏன்னா ஆஃப்லைன் மெத்தட் தான் அப்ளை பண்ண போகிறதால நீங்கள் கண்டிப்பாக டிடி தான் எடுக்கணும். டிடி எடுக்க வேண்டிய அட்ரஸ் வந்து த ரெஜிஸ்ட்ரார் த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி சென்னை 28 சொல்லக்கூடிய இந்த முகவரிக்கு நீங்கள் வந்துட்டு டிடி எடுக்கணும். அண்ட் ஒன்றுக்கு மேற்பட்ட போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா தனித்தனியான அப்ளிகேஷன் ஃபார்ம் தனித்தனியான ஃபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஒரு போஸ்ட்டுக்கான ஃபீஸ் தான் இது. தனித்தனியாக அப்ளை பண்ணிங்கன்னா தனித்தனி ஃபீஸும் பே பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்னது போல் அனைத்திற்குமான டவுன்லோட் லிங்க், அதாவது அப்ளிகேஷன் ஃபார்மட்டுக்கான லிங்க், அதுக்கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் லிங்க் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ ப்ரொஃபஸர் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கன்சன்ட்ரேட்டில் நீங்கள் வந்துட்டு அதாவது லாவில் கன்சன் அதில் வந்துட்டு நீங்கள் பிஎல் அல்லது எம்எல் முடிச்சிருக்க மாதிரி இருக்கும். ப்ளஸ் அடிஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ், அதாவது ஏஜ் லிமிட்டு அண்ட் குவாலிஃபிகேஷன் பற்றின அந்த ப்ரொஃபஸர் ஜாபுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கில் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணலாம். வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள அரசு வேலை வாய்ப்பு தகவலை நீங்கள் உடனே கொண்டு தெரிஞ்சுக்க நம்ம அரசு வேலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.